புரட்சி தலைவரின் மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்ச்சி புரட்சி தலைவர் முதல்வராக இருந்தபோது பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மதியம் சத்துணவு வழங்க ஏற்பாடு செய்தார் என்பது அனைவரும் அறிந்ததே சத்துணவு திட்டத்தை அமலாக்குவதற்கு உயர் அதிகாரிகள் புரட்சி தலைவருக்கு குறிப்பு அனுப்பினார்கள் பதிமூணு பக்கங்கள் கொண்ட அந்த நோட்டின் கடைசியில் ஆகவே முதல்வரின் சத்துணவு திட்டம் பரிச்சார்த்தமாக சென்னை மற்றும் கோவை அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டு அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பினார்கள் அந்த நோட்டின் கடைசி பேராவில் பரிச்சார்த்தமாக சென்னை மற்றும் கோவை மாவட்டங்கள் என்று இருந்ததற்கு பதிலாக எல்லா மாவட்டங்களிலும் என்று மட்டும் மாற்றி எழுதி கையொப்பமிட்டார் புரட்சி தலைவர் செப்டம்பர் பத்தாம் நாள் இந்த குறிப்பில் மாற்றங்கள் செய்து கையெழுத்திட்டார் புரட்சி தலைவர் அரசு இயந்திரம் மிக வேகமாக இயங்கி ஐந்தே நாட்களில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா அவர்களின் பிறந்தநாளன்று சத்துணவு திட்டம் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வந்தது ஏழை எளியவர் மீது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டுள்ள அன்பை பாசத்தை இரண்டு நாட்கள் நேரடியாக நேரில் கண்ட தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கு ஐந்தே நாளில் மிகவும் அதிகமான பொருள் செலவில் தமிழகம் முழுவதும் முதல்வரின் சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தியது ஆச்சரியமாக தெரியவில்லை